வாழ்க்கையில் ஒரு ஒரு இலக்கு இருக்கணும். இலக்கில் இதனால சுவாமி விவேகானந்தரை ஒவ்வொரு மேடையில நான் சொல்லுவேன் என்றால், ஸ்டாப் நாட் டில் யூ ரீச் யுவர் கோல், ஸ்டாப் நாட் டில் யூ அச்சீவ் யுவர் கோல் என்று சொல்லுவர் அவர் தான். ஒரு இலக்கை வைத்துக்கொள், மிருகத்துக்கு இலக்கு கிடையாது, அது பாட்டுக்கு வாழும், உண்ணும், இனப்பெருக்கம் செய்யும், மடிந்து விடும், அதுதான் மிருகம். நாம் மிருகமா? இல்லை, மனிதர்கள். மனிதர்களும் எப்படிப்பட்டவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். நான் ஒன்னு சொல்றேன், பல கட்சிகளால முடியாதது, பல அமைப்புகளால முடியாது, கிட்டத்தட்ட 7 வருஷமா நீதிமன்றங்களாலே முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுல ஒரு 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னாருன்னு நின்று போய் இந்த ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தாலே இல்லையா? அந்த டைம்ல தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது எதுக்காக இப்ப விவேகானந்தரை சொல்லிவிட்டு சொல்கிறேன் என்றால், காரணம் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின், அதாவது சுவாமி விவேகானந்தரின் தினத்தைத்தான் இந்திய இளைஞர்களின் எழுச்சி தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். ஏன், அவர் பேசினது முழுவதும் இளைஞர்களுக்காக, பேசியது முழுவதும் மாணவர்களுக்காக, பேசியது முழுவதும் ஆண் சிங்கங்களாக குழுவாக இருந்தவனை புலியாக மாற்றுவதற்காக, சிங்கங்களை உருவாக்குவதற்காக பேசியவர் தான் சுவாமி விவேகானந்தர். அது என்ன சொன்னார்னா, இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த சுவாமி விவேகானந்தர் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நின்று மெரினா பீச்சில் பேசும் பொழுது சொன்ன வார்த்தை, இங்கிருந்து 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேல, மாணவர்கள் மேல அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை வந்து பாருங்க. ஆனா அந்த தீர்க்க தரிசனத்தை பார்த்தா, அவர் அதை சொல்லி 100 வருஷங்களில் 100 இல்ல, அவர் எங்க பேசினாரோ அந்த இடத்துல 15 லட்சம் மாணவர்கள் கொண்டு சேர்ந்தார்கள் ஜல்லிக்கட்டுக்காக. அதனால்தான் இன்டென்சிட்டி கம்பைன்டு வித் கன்சிஸ்டன்சி, ரெண்டு வார்த்தை. உங்களுக்கு இன்டென்சிட்டினா என்னன்னு தெரியும், தீவிரம். கன்சிஸ்டன்சி என்றால் தொடர்ந்து அதை செய்வது. தம்மா, நம்ம பசங்களை பார்த்துருக்கீங்களா மச்சான், அது என்னை பாக்குற மச்சான், நல்லாவே போயிடும் தொடர்ந்து போக மாட்டான். தீவிரமாக நீ ஈடுபடுவது என்பது இன்டென்சிட்டி. படிப்பும் அப்படித்தான், அதையே தொடர்ந்து செய்வது கன்சிஸ்டன்சி. இன்டென்சிட்டியும் கன்சிஸ்டன்சியும் சேரும் பொழுது அங்கே உனக்கு நிச்சயமாக வெற்றி காத்திருக்கிறது. ஒரு விஷயம், உன்னுடைய அறையில, தேங்க்ஸ் ஃபார் த கிளாப், தேங்க்ஸ் ஃபார் த அப்ளாஸ். உன்னுடைய அறையில நீ வந்து உனக்கு பிடிச்ச அஜித் போட்டோ வச்சுக்கலாம், இளைய தளபதி விஜய் போட்டோ வச்சுக்கலாம், பசங்க வந்து நயன்தாரா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சின்ன கிளி கிளிப்புக்கு ஓகே, ரைட் ஓகே. நீங்க தான் இல்லாம அவங்க எல்லாம் இல்லை இல்லையா, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் வேர், நீங்க தான் நீர். இந்த வேரும் நீரும் சேர்ந்துதான் அந்த செடியை மரமாக்குகிறது. அப்படித்தான் நாங்கள் எல்லாம் வளர்கிறோம், நீங்க இல்லைவிட்டால் நாங்கள் இல்லை. அதெல்லாம் உண்மை, வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ, சோ சோ கிரேட்ஃபுல் டு யூ. ஆனால் அதே அறையிலே, அதே அறையிலே சுவாமி விவேகானந்தரின் ஒரு போட்டோவை வையுங்கள். அந்த கண்களை பாருங்கள், அந்த நேர்மையை பாருங்கள், அந்த உண்மையை பாருங்கள். இந்திய இளைஞர்களுக்காக பேசி சார், உலகத்திலேயே முத முதல்ல பஞ்ச டைலாக் பேசுறது சுவாமி விவேகானந்தர் தான். பஞ்ச டைலாக்னு ஒன்று பேசி ஒரே டைலாக்ல அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கிரௌடையும் தன் பக்கம் திரும்பி ஒரே அந்த இன்ஸ்டன்ட்ல சூப்பர் ஸ்டார் ஆனவர் சுவாமி விவேகானந்தர். 1800 சொச்சத்துல அந்த சிகாகோல அவர் பேசும்போது அவர் யாருமே தெரியாது, இந்திய நாட்டில இருந்து போய் என்ன பேசனே தெரியாது. ஆனா மேடையில் ஏறி நின்று முத டைலாக பிடிச்சாரு. அது வரைக்கும் வந்தவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இதத்தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர் சென்றவுடன் சொன்னார், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தையில சூப்பர் ஸ்டார் சுவாமி விவேகானந்தர். அதனாலதான் சொல்கிறேன், அவர் மிகப்பெரிய விஷனரி.